நாகர்கோயில். இப்போ நாங்கள் போக போகிறது நாகர்கோயில். ஹலோ கைஸ், இதே ஃபஸ்ட் வ்ளாக்னு நினைக்கிறேன். எல்லாரும் பார்த்து நல்லா சப்போர்ட் பண்ணுவேன். இப்போ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் வ்ளாகில் எங்கே போகிறோம்னு பார்த்திங்கன்னா, நாகர்கோயில் வரைக்கும் போகிறோம். நான், அப்புறம் சங்கர் இவர், அப்புறம் அண்ணாண்ட விவேகஞ்சி உக்காஞ்சி இருக்காரு. சரி, சொன்ன மாதிரி தான் சாப்பிட்டு பண்ணி பண்ணுவாங்க, கையெழுதி போகல அங்கே சாப்பிட்டு போக சார். இதான் இப்போ நம்ம விவேக்கோட வீடு. இங்கே தான் நம்ம தங்கியிருந்தோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போகிறோம். வாங்க போ. பார்த்தீங்களா, டைரக்டர் பாருங்கள், கமெண்ட்லாம் போட்டுனேன், சூப்பராக போகிறாரு. இவர் தான் விவேக்கு. அப்புறம் அங்கே நடந்து போகிறது விவேக்கோட தாத்தா. நாங்கள் இப்போ போகிற கோவிலோட பேர் என்ன விவேக்? சுசீந்திரம் டெம்பிள். சுசீந்திரத்தில் மெயின் கோயில் தான். ஓ, பெரிய கோயில் சுசீந்திரமில் இப்போ ஒரு கோவிலுக்கு போகிறோம். இப்போ நம்ம பாருங்க, எவ்வளோ பச்சை பசேன்னு இருக்குது பாருங்கள். இங்கெல்லாம் நாகர்கோயிலில் நம்ம இடத்துல இப்போலாம் இந்த மாதிரி பார்க்கவே முடில. எப்படியும் ஒரு 50-60 வருஷம் ஆகிட்டுருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரிலாம் நம்ம இடம் இருந்து பாருங்கள், பழம் தாங்கிற மாதிரி இங்கேயும் பேர்ட்ஸுங்கெலாம் வருது சர்வைவ் பண்ணுறதுக்கு. நல்ல ஒரு லிவிங் ஸ்பேஸாக இருக்குது பேர்ட்ஸுங்களுக்கெல்லாம். தண்ணியும் பார்க்குறதுக்கு ரொம்ப க்ளீனாக வச்சுருக்காங்க. இவர் தான் நம்மளோட கேப்டனு இந்த டூருக்கு. எங்கே இந்த பிளேஸு எல்லாம் இவர் தான் முடிவு பண்ணுவார். இவர் வந்து நம்ம டைரக்டர், ஐசக் கிரியேஷன்ஸ் நடத்துகிறாரு. பெரிய டைரக்டர் ஆகணும்னு ஆசை. கூடிய சீக்கிரம் விஜய் வச்சு படம் எடுக்கலாம்னு ஆசையில் வேறு இருக்கார். எப்படி எடுத்துகிட்டு வரேன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், வேறு பேசுகிறேன். பாருங்க கைஸ், இப்போ நம்ம இது பேர் என்னதுப்பா, கிளாக் டவரா வாட்ச் டவரா? இது பேர் வாட்ச் டவரா. இதோ இதான் போகிற படிக்கட்டு. இதை பாருங்க, ஐசக் பின்னாடி வர்றாரு. அப்படியே போவோம், அப்படியே மேலே போவோம். இவரு தான் விவேக்கு, எங்களோட வழிகாட்டி. அதான் முன்னாடி போறாரு. நீங்க முன்னாடி போனா உங்க முதுகு தான் சார் தெரியும். இந்த ஏணியில வேற ஏறணுமா அடுத்தது? இந்த கேமராவை பிடிச்சி நீ இந்த ஏணி ஏற போறணும். இந்த கேமராவே ஒரு ஏணி மாதிரி தான் இருக்கு. பாடா, இப்படி ஏறி வந்தாச்சு. இதை பாருங்க, இந்த லேக் வியூ எப்படி இருக்குன்னு. சன்னு லேக் நல்லா சூப்பராக அருமையாக இருக்கு. பக்கம் போதே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கு. இதாக தான் கொளுத்துது வெயில். அப்புறம் என்ன, அது பெய்யுமா? வெயில் எரியலையா? என்ன எரியல தெரியுதுல? ஓகே, இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், பச்சை பசேன்னு இருக்குது பாருங்கள். வயல்லாம் தென்னை மரம், அப்படியே அண்ணாண்ட மாடை. அப்படியே நம்ம சின்ன வயசில் ட்ராயிங் பண்ண ஞாபகம்லாம் வருது. போட்டு ஒரு உடம்பு நினச்சி வரைஞ்சிக்கிட்டு ட்ராயிங் அப்படியே ஆர்டிஸ்ட் நடக்கும். அப்படியே பச்சை பசேன்னு இருக்குது பாருங்கள். அப்படியே நம்ம நாகர்கோயில் வெள்ளை கலரில் தூரத்தில் இருக்கும் பாருங்க, அதான் கோவில் இருக்கு. இப்போ பாருங்க, இப்போ சுசீந்திரம் போகிற வழி பார்த்தீங்கன்னா அதே புல்வெளியாக இருக்குது. ரெண்டு சைடுமே நல்லா பச்சை பசேல்னு, நடக்கிறதுக்கே கொஞ்சம் சூப்பராகவே இருக்குது சொல்லப்போனால்.
டைரக்டர் சார் பாருங்க கண்ணெல்லாம் போட்டுன்னு இதோட பத்தாவது வாட்டி என்ன காட்டுற மேல வெளியே எங்காவது காட்டுறேன் அங்க மலை இருக்கு வர கோயில் இருக்கா இங்க எப்படி காட்டுறா எப்படி காட்டுறா எனக்கு தெரியுதுரா கோயில் சென்னை சென்னையா இவங்கதான் நம்ம நாகர்கோயில் பசங்க வீடியோ கலத்தெரு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு வியாபாரம் ஆயினு வருது அதுதான் காமிக்கலாமே சொல்லிட்டு எடுக்கிறோம் இந்த ஐடியாவை கொடுத்து நம்ம டைரக்டர் தான் வாங்கலாமா ஆப்பிள் 80 ரூபான்னு சொல்லியிருக்காரு அது எப்படி நாங்கள் வாங்க மாட்டோம் நம்ம போக போகிற சுசீந்திரன் கோயில் நம்ம உள்ளே போயிட்டு வந்து உள்ள கண்டினியூ பண்ணிக்கலாம் ஏன்னா உள்ளே வந்து கேமரா அலோடு இல்லை எத்தனை மூணு நம்மளை பிடிச்சி உள்ளே வச்சிருவாங்க அவ்வளோதான் இப்போ நம்ம கோயிலுக்கு வெளில வந்துட்டோம் நல்லபடியாக கோயிலுக்குள்ளே போயிட்டு நிறையா வித்தியாசமாக இருந்தது இந்த கோவில் அதே மாதிரி இந்த கோவிலில் ஒரு இது இம்பார்ட்டண்ட் மேட்ரு என்னென்னா இங்கே ஆஞ்சநேயர் வந்து வளர்ந்துக்கினே இருப்பாராம் அதாவது பெருசாகினே இருப்பாராம் கோவிலோட கோபுரம் அப்படியே பார்த்துக்கோங்க இதுதான் நம்ம கோவிலோட குளம் ஃபுல்லாக அதாவது புறாங்கெலாம் இருக்காங்க நல்லா இருக்கு பாரு வெள்ளை புறா இதோ பாருங்கள் ஃபுல் வியூ காமிக்கிறோம் பாருங்கள் இந்த தெப்ப குளத்தோட ஃபுல் வியூ பறக்குது பார்த்தீங்களா அதுதான் வெள்ளப்புறா சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு நம்ம ஊர்லலாம் இதெல்லாம் பார்க்கவே முடியல சென்னையிலலாம் அப்புறமா கண்டினியூ பண்ணலாம் நம்ம ஆனால் இருட்டாகுது சீக்கிரம் வீட்டுக்கு வர போகணும் இங்கே பாருங்கள் இந்த பிரிட்ஜு இதுவில் எவ்வளோ வாத்துங்க சுற்றின்னு இருக்கு பாருங்கள் பாருங்கள் உங்களுக்கு தெரியுதான் தெரில ஆனால் வாத்துங்க சூப்பராக ஃப்ளிப் படித்து விளையாடின்னு இருக்காங்க தண்ணிக்குள்ளே பாருங்க நெல்லிக்காய் வாங்கி கொடுக்க சார் நட முடிச்சு சின்ன குழந்தை மாதிரி வாங்கி கொடுத்து வச்சுருக்கேன் இப்போ உள்ளே போட்டுக்கின்னு இருக்காங்க என்ன சொல்கிறது இவங்களை இது தாடிக்கா தாடியெல்லாம் வச்சுருக்காருல அவர் தான் இங்கே பாருங்கள் மூக்கை தான் செஞ்சிடறாரு உள்ள தெரியுதா இப்போ பாருங்கள் அவர் போட்ட குப்பை தான் அது இப்படியெல்லாம் தண்ணியை அசுத்தம் பண்ணுறாங்க இந்த மாதிரி தான் இதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கலாம் மக்கள் பாருங்கள் கீழே வேஸ்ட்டு கீழே கடந்துச்சு அதை பொறுக்கி போட்டு எடுத்துகிட்டு வரான் பாருங்க இதான் நம்ம வந்து கோயிலோட என்ட்ரி இதுக்குள்ள போனா அந்த கோயில் வந்தது சக்தி புட்டா தாழ்வான் அட்டி உள்ள யாருவான் தாழ்வான் அட்டி உள்ள யாருவான்